ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேட்மேன் லாக்ஸ். நம்ம இந்தியோட பப்ளிக் நியூஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நடந்த சில செய்திகளை பார்க்க போகிறோம், இந்தியாவில் நடந்த சில செய்திகளை பார்க்குறோம், மற்றும் இன்டர்நேஷனல் செய்திகளாம் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட பப்ளிக் நியூஸில் தமிழ்நாட்டில் நடந்த பல செய்திகளை பார்க்க போகிறோம். அதில் முதல் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்டாக லாக்டவுன்ஸ்லாம் இப்போது கரண்ட்டில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து 24th போன மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அது முடிஞ்சு 31st முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து June 7 வரைக்கும் பண்ணாங்க, June 14 வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க. இந்த June 14 முடிய போகிறதுனால இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமல் வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட இன்றைக்கி மீட்டிங் வச்சிருக்காரு. அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இன்னும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து தளர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தளர்வுகள் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வாக்கிங் போகிற இந்த மாதிரி சில தளர்வுகள்லாம் கொடுக்கலாம் நம்ம சில டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோப் கண்டிப்பாக இது இன்றைக்கில நாளைக்கு வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணப்போ நம்ம என்னென்ன தளர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுவும் அவங்க நியூஸை சொல்லுவோம் கண்டிப்பாக. வாங்க நம்ம மற்ற செய்திகளை போகலாம். அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கையில் சென்னையில் வந்து 1069 வேக்சின் டோஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து கோவிஷீல்டு வேக்சின்ஸ் வந்திருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,420 டோஸ் வந்து இருக்குது. இந்த வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து கொடுப்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேக்சின் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுப்பாங்க. ஹோப் நம்ம மக்கள் எல்லாம் வேக்சின் எடுத்துப்பாங்க, நம்மளும் நம்புறோம், நம்மள இயல்பு நிறைக்க திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புறோம். வாங்க அடுத்த செய்திக்குள்ள போலாம். அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து 10th and 12th போர்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ 10th முடித்தவங்க கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுவாங்க. 10th முடித்தவங்க ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் வச்சு தான் வந்து அட்மிஷன் எடுப்பாங்க ப்ளஸ் ஒனுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து என்ட்ரன்ஸ் வேணாம், நீங்கள் வந்து 9th மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம் ப்ளஸ் ஒனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த செய்திக்குள்ளே போகலாம். அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இந்தியாவில் நடக்கிற நியூஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் எடுக்காதவங்களை எப்படியா தண்டிக்கிறாங்களா போலீஸ்னா அப்படின்ற மாதிரி நானே ஷாக்காக தான் நியூஸை பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து நிவாரின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோந்து பணிகள் ஈடுபடுவாங்க, செக்கிங்லாம் பண்ணுவாங்க லாக்டவுன் டைமில். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வர போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேக்சினேட் போட்டிருக்காங்க இல்லை செக் பண்ணியிருக்காங்க. வேக்சினேட் எடுக்காதவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே நிற்க வச்சு ஒரு கழுத்தில் ஒரு போர்டு மாட்டி ஹேங் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கல் இருக்குல்ல எலும்பு கொண்டு இருக்கல அந்த டிசைனை போட்டு நான் வேக்சின் எடுக்கல என் கிட்ட யாரும் வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டிங்ஸை போட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு தேவையா வேக்சின் போடாதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆகி கேட்க தான் தோணுது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அந்த மக்கள் இன்னும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, வேக்சின் எடுக்கலனா எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. ஹோப் கண்டிப்பாக எல்லாமே வேக்சின் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம நல்லது, எல்லோரும் வேக்சின் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த செய்திக்குள்ளே போகலாம். அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்ன இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ பேண்டமிக்னால பசங்கனால காலேஜும் போக முடியல, ஸ்கூலுக்கும் போக முடியல அப்படின்ற விஷயத்தில் வந்து அந்த கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்ன இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், பசங்களுக்கெல்லாம் என்னென்ன கிளாஸஸ்க்கு என்னென்ன இது எடுக்கலாம் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இப்போ 12th அவங்களுக்கு தனியாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இப்போ வந்து 3rd 4th அவங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஹோப் கண்டிப்பாக போன வருஷமும் நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் டிவி அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நம்மள நம்புகிறோம், நம்ம பசங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். வாங்க அடுத்த செய்திக்குள்ளே போகலாம். அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணான்னு இருக்கோம், யூஜி செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கும் கண்டக்ட் பண்ணான்னு இருக்கோம். என்ன எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல், டென்டல், டிப்ளமோ கோர்சஸ்க்குலாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 40,000 பேர் எழுதுவாங்க அக்ராஸ் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பேர் எழுத போகிறாங்க, எப்படியும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து காலேஜ்க்கே வந்து எழுதுகிற மாதிரி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹோப் நம்ம தமிழ்நாடும் சரி அக்ராஸ் ஸ்டேட்டும் சரி இந்த பேண்டமிக்லாம் போயிட்டு எல்லாமே நல்லபடி திரும்பி வந்து நம்மளும் காலேஜுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். வாங்க அடுத்த செய்திக்குள்ளே போகலாம்.
அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னடா இந்த நியூஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்போலாம் நினைக்காதீங்க, கேட்கவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கோவிட் எப்போ ஆரம்பித்ததோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நேற்று தான் வந்து கோவிட் கேஸோட டெத்து வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6148 டெத்து நடந்திருக்கு, 6148 டெத்து நடந்திருக்கு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஸோ இது கேட்டாச்சும் நம்ம திருந்தணும், நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம எல்லாரும் வந்து சேஃபாக இருக்க சொல்லணும், எல்லாரும் நம்மளும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நியூஸை சொல்கிறேன். வாங்க நம்ம அடுத்த போலாம். நம்ம இன்னியோட பப்ளிக் நியூஸ்ல கடைசி செக்மெண்ட் வந்துட்டோம். ஒரே ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இங்கே இருக்க பீப்பிள் வேக்சினேட் எடுத்திருக்காங்களோ அப்படின்றவங்க வந்து நான் வந்து ஷாப்பிங் சென்டருக்கு, ஸ்விம்மிங் பூலுக்கு, ஜிம்க்குலாம் வந்து நான் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா லிமிடெட் பர்சன் மட்டும் தான் நான் அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவிலேயும் வந்து கண்டிப்பாக நம்ம ரிட்டர்ன் வருவோம், நம்ம பேண்டமிக்லேருந்து நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஜிம்லாம் ஓப்பன் பண்ணி உடம்ப ஃபிட் ஆக்குறோண்டா அப்படின்ற மாதிரி தட்டி தூக்குறோம். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி நாளை ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை எங்களிடம் விடைபெறுவது ஃபேட் மேன் வ்ளாக்ஸ். பாய் பாய்.